நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மன்மோகன் நேரு அவர்கள் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். பயிற்சியை அளிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பயிற்சியை உடனடியாக நடத்தின அவருடைய சிந்தனையின் வேகத்தையும் நான் மனதார பாராட்டுகிறேன். ஆட்சி அமைஞ்சிருச்சு, அமைச்சர்கள் பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இவரை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் நேரு இந்த நகராட்சி துறைக்கென்று. ஏன்னா அவர் எல்லாத்திலையும் ஸ்பீடாக இருப்பார். படபடன்னு நீங்கள் மேடையிலே பார்த்துருப்பீங்க, இவர் நடந்து போனது வந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லணும்னா வேடிக்கையாக சொல்வது உண்டு. மனைவியை கூட கொஞ்சிறப்போ கூட வேகமாக தான் கொஞ்சுவார். எல்லாத்துலேயும் வேகம்தான். அதிகாரிகள்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குன்னு பெருமையாக சொன்னாங்களே. இன்னார் படித்தா போதும், இன்னார் வேலைக்கு போனால் போதும், இன்னார் பதவிக்கு வந்தால் போதும், இன்னார் அதிகாரத்துக்கு வந்தால் போதும், இன்னார் வீதியில் நடந்தால் போதும், இன்னார் கோயிலுக்குள் வந்தால் போதும், பெண்களுக்கு படிப்பு வேண்டாம், பெண்களுக்கு வேலை வேண்டாம், பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்றெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. எல்லாருக்கும் எல்லாம் என்பதை உருவாக்கிய இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மேயர்னா அது எப்படிப்பட்ட பொறுப்புன்னா, வணக்கத்திற்குரிய மேயர். அப்பெல்லாம் ஒரு வருஷம்தான் மேயருடைய பதவிக்காலம். அந்த ஒரு வருஷத்தில் அவர் பதவி ஏற்றுக்கிட்டு பாராட்டு விழாவே ஒரு 3 மாதம் ஓடும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் மூலமாக வரவேற்பு கொடுக்க நிகழ்ச்சி, அது ஒரு 3 மாதம் ஓடும். அதற்கு பிறகு பல மாநிலங்களுக்கு பல வெளிநாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம், அது ஒரு 6 மாதம் போயிடும். ஒரு பெரிய சவர்லெட் கார், ஒரு பெரிய அங்கி, 100 பவுன் செயின், ஒரு செங்கோல், இதுதான். ஆனால் 96ஆம் ஆண்டு நான் மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை அப்படியே மாற்றினேன். ஆக மக்களோடு மக்களாக இருந்தால் தான் நமக்கு பெருமை. சிறிய தப்பு பண்ணாலும் அதுவும் பெரிய பேரை வாங்கி கொடுத்துரும், அதை மறந்துடாதீங்க. அதனால்தான் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடியையும் கவனத்தோடு நீங்கள் எடுத்து வைக்கணும். விதி மீறல் என்பது எங்கும் எப்போதும் எந்த சூழலிலும் ஏற்படாமல் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். மக்களோடு அதிகமாக டச் வச்சுக்கிறது, அந்த தொடர்பு வச்சுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலர்கள் தான். ஒரு இயக்கத்துக்கு பெருமை வந்து சேரணும்னா அதுக்கும் காரணம் நீங்கள் தான், கெட்ட பேர் வந்து சேர்றதுக்கும் காரணம் அதுவும் நீங்களாக இருந்துடக்கூடாது. மேயர்கள், துணை மேயர்கள், நகரமன்றத்தினுடைய தலைவர்கள், நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர்கள் ஆகியோருக்கான பயிற்சி நிகழ்ச்சிகளை காலையிலிருந்து நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த பயிற்சி நிகழ்ச்சியுடைய நிறைவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் ஒரே இடத்துல சந்தித்து உங்களிடத்திலே சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கும், இந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய அரசு உயர் அதிகாரிகளுக்கும், ஏன் உங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உள்ளாட்சி அமைப்புகளும் அதன் பிரதிநிதியுமாகிய நீங்கள்தான் மக்களாட்சி தத்துவத்தினுடைய மகத்தான நம்பிக்கைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் முறையாக செயல்பட்டீங்கன்னா மக்களாட்சியினுடைய தத்துவம் மகத்தான வளர்ச்சியை பெற்றிட முடியும். எனவே நான் உங்களுக்கு முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புவது, மக்களோடு இருங்க, மக்களுக்காக இருங்க என்பதுதான். அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும், அது எம்பியாக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், மேயராக இருந்தாலும், கவுன்சிலராக இருந்தாலும், எந்த பிரதிநிதிகளாக இருந்தாலும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர் வலியுறுத்தியது உண்டு.
எனவே மக்களோடு இருந்தால், மக்களுக்காக இருந்தால் உங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்தீர்கள் என்ற பாராட்டை அது உங்களுக்கு நிச்சயமாக பெற்று தந்திடும். உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. எத்தகைய நம்பிக்கையை மக்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிறாங்க என்பதில் மனதில் வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தயவு கூர்ந்து நீங்கள் வீணாக்கிவிடக்கூடாது. மக்களுடைய நம்பிக்கையை நாள்தோறும் பெறுவதன் வழியாக இந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வச்சுக்க வேண்டும். மக்களாட்சியினுடைய தத்துவத்திலும் அதன் நெறிமுறைகளிலும் நமது அரசு எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருக்கு. எப்போதெல்லாம் மக்களாட்சி தத்துவத்திற்கு ஊறு விளையுதோ அப்போதெல்லாம் கழக ஆட்சி அதை சரி செய்யக்கூடிய அமைப்பாக திகழ்ந்திருக்கு. இதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாறு. உள்ளாட்சி தேர்தலை முறையாக சரியாக குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்துவதுதான் மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை. அதில் எப்போதும் உறுதியாக இருக்கக்கூடியது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். இந்திய அரசமைப்பினுடைய 74வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு முதலாவது உள்ளாட்சி தேர்தல் 1996 நடத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு 2001, 2006, 2011 ஆகிய ஆண்டுகளில் உரிய கால இடைவெளியில் நடத்தப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து 2016 தேர்தல் நடத்தப்பட்டிருக்கணும், ஆனால் நடத்தப்படலை. இப்போ எந்த விதமான முறைகேடுகளுக்கும் ஒரு கிஞ்சிற்றும் இடம் கொடுக்காமல் தேர்தல் நடத்தப்பட்டு முடிவடைந்திருக்கு. 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளுக்கு தேர்தல் நடந்திருக்கு. 1373 மாநகராட்சி உறுப்பினர்களும் 3842 நகராட்சி உறுப்பினர்களும் 7604 பேரூராட்சி உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மறைமுக தேர்தல் மூலமாக 21 மேயர்கள், 21 துணை மேயர்கள், 138 நகராட்சி தலைவர்கள், 136 நகராட்சி துணைத் தலைவர்கள் முறைய 487 பேரூராட்சி தலைவர்கள், 483 பேரூராட்சி துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி மக்களால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்களது சிறப்பான செயல்பாடுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும். தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை உரிமையோடு நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். தற்போது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய பெரும்பான்மையான மேயர்கள் மற்றும் துணை மேயர்கள், நகரமன்ற தலைவர்கள் மற்றும் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர்கள் இளம் வயதினராக இருக்கீங்க. முதன் முதலாக உள்ளாட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க. புதியவராகவும் தேர்வு செய்யப்பட்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் கைகளில் உள்ளாட்சியினுடைய எதிர்காலம் அடங்கியிருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் இதை தங்களுக்கு கிடைச்ச பதவியாக நினைக்காம பொறுப்பாக நினைக்க வேண்டும். நான் பல நேரங்களில் பல இடங்களில் அடிக்கடி எடுத்து சொல்வதுண்டு. நான் 1996 இதே சென்னை மாநகரத்தினுடைய மேயராக மக்களால், அதுவும் முத முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான். மேயர்னா அது எப்படிப்பட்ட பொறுப்புனா வணக்கத்திற்குரிய மேயர். அப்போல்லாம் 1 மேயருடைய பதவிக்காலம். அந்த 1 அவர் பதவி ஏற்றுக்கிட்டு பாராட்டு விழாவே 3 ஓடும்.
அப்புறம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் மூலமாக வரவேற்பு கொடுக்க நிகழ்ச்சி அது ஒரு 3 மாதம் ஓடும். அதற்கு பிறகு பல மாநிலங்களுக்கு பல வெளிநாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம், அது ஒரு 6 மாதம் போயிடும். ஒரு பெரிய செவர்லெட் கார், ஒரு பெரிய அங்கி, 100 பவுன் செயின், ஒரு செங்கோல், இதுதான். அதான் பதவி ஏற்றுப்பாரு, பதவி முடிஞ்சு போயிடும், அது 1 வருஷத்துல. இதுதான் அவருடைய வேலை, வேறு எந்த வேலையும் இருக்காது. முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு போய் கலந்துகிறது, இதுதான் மேயருடைய வேலையாக இருந்துச்சு. ஆனால் 96ஆம் ஆண்டு நான் மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை அப்படியே மாற்றினேன். ஆக மக்களோடு மக்களாக இருந்தால் தான் நமக்கு பெருமை. நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்திற்கு சிறப்பு, அதுதான் உண்மையான மக்களாட்சியாக இருந்துட முடியும் என்ற அந்த நிலையில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் பணியாற்றினேன் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் இதை தங்களுக்கு கிடைச்ச பதவியாக நினைக்கக்கூடாது, பொறுப்பாக நினைக்கணும். இன்னும் கூட ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நான் 96ல் மேயராக பொறுப்பேற்று முதன் முதல்ல மாநகராட்சி கூட்டத்தில் போய் என்னுடைய முதல் கன்னி பேச்சு மேயராக பொறுப்பேற்று, அதை நான் தயாரித்து அது சரியாக இருக்கா அப்படின்னு நம்முடைய தலைவர் கலைஞரிடத்தில், முதல்வராக இருந்த கலைஞரிடத்தில் கொண்டு போய் காண்பித்தேன். அவர் படித்து பார்த்து நல்லா இருக்கு, ஆனால் 2 திருத்தம் செய்கிறேன் அப்படின்னாரு. என்ன திருத்தம்னு கேட்டிங்கன்னா, 2 இடத்துல மேயர் பதவின்னு போட்டிருப்பேன், அந்த பதவிங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு பொறுப்புன்னு மாற்றினாரு. அதுக்கு பிறகு எதுக்காக இதை மாற்றுறேன் தெரியுமா அப்படின்னு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், எதுக்குன்னு கேட்டேன். உனக்கு மக்கள் கொடுத்திருக்கிறது மேயர் பதவி அல்ல, மேயர் பொறுப்பு. ஆகவே பொறுப்போடு இருந்து நீ பொறுப்போடு பணியாற்றினால்தான் அது மக்களுக்கு போய் சேரும் என்று எடுத்து சொன்னார். அதைத்தான் இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக இன்றைக்கு நீங்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்கன்னா, இது பதவியாக நினைக்காம பொறுப்பாக நினைச்சிங்கன்னா பொறுப்போடு உங்களால் பணியாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியிட்டு தெரிவிக்க விரும்புகிறேன். எப்படி செயல்படணும் என்பது குறித்து சிறந்த முறையில் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய பாரதியாக இருந்தாலும், அதே போல் நம்முடைய சேகர்பாபு அவர்களாக இருந்தாலும், மா சுப்பிரமணியம் அவர்களாக இருந்தாலும், அதே போல் சில குறிப்பிட்ட சில அதிகாரிகளும் இங்கே பயிற்று தரவக்கூடிய வகையில் சில கருத்துக்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க, அதை நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி செயல்படணும் குறித்து பயிற்சி ஒன்ற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்கள் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். பயிற்சியை அளிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பயிற்சியை உடனடியாக நடத்தின அவருடைய சிந்தனையின் வேகத்தையும் நான் மனதார பாராட்டுகிறேன். ஆட்சி அமைஞ்சிருச்சு, அமைச்சர்கள் பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இவரைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன் நேருவை இந்த நகராட்சித்துறைக்கென்று. ஏன்னா அவர் எல்லாத்திலையும் ஸ்பீடாக இருப்பார், படபட படபடன்னு. நீங்கள் மேடையிலே பார்த்துருப்பீங்க, இவர் நடந்து போனது வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லணும்னா வேடிக்கையாக சொல்வது உண்டு, அவர் மனைவியை கூட கொஞ்சிறப்போ கூட வேகமாக தான் கொஞ்சுவார், எல்லாத்துலேயும் வேகம்தான். அதிகாரிகள்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும், அவ்வளோ ஸ்பீடு இருக்கணும் இதில். அதுக்காகத்தான் அவரை தேர்ந்தெடுத்து இந்த துறைக்கு அவரை அமைச்சராக நியமித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போலதான் இந்த பயிற்சியையும் உங்களுக்கு அவர் மூலமாக அதை பொறுப்பேற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அவரே முத முதல்ல அரசியலில் நுழைஞ்சப்போ உள்ளாட்சி பிரதிநிதியாகத்தான் அரசியல் களத்தில் அவர் காலடி எடுத்து வச்சார். என்ன ஊர் அது? புள்ளம்பாடி, ஊராட்சி தலைவராக. அதில் தான் அவர் அரசியல் அடித்து விட ஆரம்பித்தது. என்னுடைய அரசியல் அடிச்சுவிட கூட மேயர், அதே உள்ளாட்சி அமைப்பு தான். எனவே எங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் அதை பற்றி எவ்வளவு முக்கியத்துவம் என்பது நன்றாக தெரியும். மக்களுக்கு மிக சிறிய நன்மையை செஞ்சாலும் அது பெரிய பேரை வாங்கி தரும், சிறிய தப்பு பண்ணாலும் அதுவும் பெரிய பேரை வாங்கி கொடுத்துரும்.
அதை மறந்துடாதீங்க. அதனால்தான் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடியையும் கவனத்தோடு நீங்கள் எடுத்து வைக்கணும். உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகமும் மாமன்ற நடவடிக்கைகளும் சிறந்து விளங்கிட மாநகராட்சியினுடைய சட்டங்களையும் விதிமுறைகளையும் மாண்புமிகு மேயர்கள் அறிந்திருப்பது அவசியம். மாமன்றத்தினுடைய நடைமுறைகள் குறித்தான சட்ட விதிகள், நிர்வாக வழிமுறைகள், கணக்கு முறைகள், நிதி நிர்வாகம் போன்ற அனைத்தும் அறிந்தவர்களாக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும். விதிமுறை புத்தகத்தை நீங்கள் அதை தொடர்ந்து அப்பப்போ படிச்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கணும், குறித்து வச்சுக்கணும். விதிமீறல் என்பது எங்கும் எப்போதும் எந்த சூழலிலும் ஏற்படாமல் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். நகர்ப்புற உள்ளாட்சி மன்றங்களை தற்சார்புடைய நிறுவனங்களாக முன்னேற்றுறது அரசினுடைய மிக முக்கிய நோக்கம். மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் சேவைகளையும் பல்வேறு வழிகளில் நகராட்சி நிர்வாகமும் திறம்பட செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால் அமைப்புகள், மேம்படுத்தப்பட்ட சாலைகள், பேருந்து நிறுத்தங்கள், போதிய மற்றும் தரமான குடிநீர் திடக்கழிவு மேலாண்மை, குடிசை பகுதிகளை மேம்படுத்துதல், நகர்ப்புற ஏழைகள் வாழ்வதற்கு வீடுகளை கட்டி கொடுத்தல், சாலையோர வியாபாரிகளின் நலன் காத்தல், வீடு இல்லாதவர்களுக்கு புகலிடம் அமைத்து பராமரித்தல் மற்றும் தனிநபர் மற்றும் சமுதாய கழிப்பிடம் அமைத்தல் போன்றவற்றுடன் இன்னும் பலவிதமான சேவைகளை நகராட்சி நிர்வாகத்துறை மேற்கொண்டு இருக்கிறது. இவையெல்லாம் மக்களுக்கு சரியாக தரப்பட்டிருக்கான்னு கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. தமிழகத்தினுடைய நிதி நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கடனில் இருக்கிறோம், எவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் அப்பப்போ அரசின் சார்பில் நிதித்துறையின் சார்பில் சட்டமன்றத்தில் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு அரசின் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். அப்படி ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிதியை முறையாக செலவு செய்யப்படணும், அதை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கணும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெரிய மாநகரங்களில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம், 48 விழுக்காடு. நகர்ப்புறங்களில் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நாம் திட்டங்களை வகுத்தாகணும். அனைத்து மக்களுக்கும் சீரான நீடித்த நிலையான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த துறையினுடைய முக்கிய குறிக்கோள். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்திடவும் சுற்றுப்புற சூழலை தூய்மையை பேணவும் நகர்ப்புற கட்டமைப்பை மேம்படுத்திடவும் நேர்மையான நிர்வாகம் அமைந்திட மாநகராட்சி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தீர்மானங்களை நிறைவேற்றி நல்ல முறைகளை செயல்படுத்தி அமைந்திருக்கக்கூடிய தமிழக அரசிற்கு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுத்தரணும். தரமான குடிநீர் வசதி, தெருவிளக்குகள் அமைத்தல், சாலைகளை மேம்படுத்துதல், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அமைத்தல், பொது சுகாதாரம் சார்ந்த திடக்கழிவு மேலாண்மை ஆகியவற்றுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்தாக வேண்டும். மக்கள் சேவையில் மாநகராட்சி, நமது சேவையில் நகராட்சி என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இதனை நீங்கள் செயல்படுத்தி காட்டுங்க, செயல்படுத்தி காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றி தரணும். மாநகராட்சி சட்டங்களில் வார்டு குழுக்கள் பொறுப்புகளும் அதிகாரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தில் மாமன்றத்திற்கு உதவிட பல கமிட்டிகள், குழுக்கள், நிலைக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கணக்குக்குழு, கல்விக்குழு, பொது சுகாதார குழு, வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு, நகரமைப்பு குழு மற்றும் பணிக்குழு ஆகிய நிலைக்குழுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இத்தகைய ஏற்பாட்டின்படி மாநகராட்சி அமைப்புக்கும் உள்ளூர் மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பின இடைவெளியை குறைச்சிருக்கு. வார்டு குழுக்கள் அடிமட்ட அளவில் செயல்படுவதால் மக்களின் குறைகளை உடனுக்குடன் களைய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாண்புமிகு மேயர்கள் மாமன்ற கூட்டங்களை கால முறைப்படி கூட்டணும்.
சட்டப்படியாக நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி அதிகாரங்களை முறையாக செலுத்தணும். மாமன்றங்களின் தீர்மானங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்யணும். அனைத்து பகுதிகளிலும் அடிப்படை வசதிகள் நல்ல முறையில் இருக்கா என்பதையும், தூய்மையான முறையில் அனைத்து பகுதிகளும் பராமரிக்கப்படுகிறதா என்பதையும் நாள்தோறும் நீங்கள் ஆய்வு செய்திட வேண்டும். மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் அவற்றை சரி செய்திட வேண்டும். நடவடிக்கை எடுக்கப்படணும். அதாவது உள்ளாட்சி அமைப்புக்கு பிரதிநிதி இல்லாத காரணத்தினால தான் எம்எல்ஏவை தேடி போக வேண்டிய, எம்பியை தேடி போக வேண்டிய, அமைச்சர்களை தேடி போக வேண்டிய ஒரு சூழல். இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, மக்களோடு அதிகமாக டச் வச்சுக்கிறது, அந்த தொடர்பு வச்சுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலர்கள் தான். ஒரு இயக்கத்துக்கு பெருமை வந்து சேரணும்னா அதுக்கும் காரணம் நீங்கள் தான். கெட்ட பேர் வந்து சேர்றதுக்கும் காரணம் அதுவும் நீங்களாக இருந்துடக்கூடாது, நல்ல பேர் எடுத்தாகணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கோபாலபுரம் பகுதி 1000 விளக்க தொகுதியில் இருக்குது, தலைவர்களுடைய வீடு இருக்கிறது. அங்கே வந்து கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு கவுன்சிலர், ஜேசுதாசன் பேர், இன்னும் நான் ஞாபகம் இருக்கு எனக்கு, 67-68 இருந்தார். அவருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அதே பகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 1000 விளக்கு தொகுதியில் நான் நிற்கிறேன், முரசொலிமார் நிற்கிறார, எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. குடும்ப டாக்டராக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஒரு டாக்டர், அவர் தான் பர்மனெண்ட்டாக தலைவருடைய வீட்டுக்கு வந்து குடும்ப ஃபேமிலி டாக்டர் மாதிரி, அவரே ஓப்பனாக சொன்னார், நான் கவுன்சிலர் கூட்டு போட்டேன், உங்களுக்கு நான் போடலன்னார். ஏன்னா கவுன்சிலர் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு திருத்தருவா போய், தண்ணி வருதா, ரோட்டில் தெரியுதா, ரோடு எப்படி இருக்குது, லைட் எப்படி இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு. அதனால் கவுன்சிலர் தான் மக்கள் மனசில் ஆழமாக பதியக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே தான் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறேன். மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் அவற்றை சரி செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டாகணும். அரசினுடைய நலத்திட்டங்களை உடனுக்குடன் மக்களுடன் கொண்டு போய் சேர்க்கணும். என்னதான் நாங்கள் திட்டங்களை தீட்டினாலும், பெரிய பெரிய சாதனைகளை படைத்தாலும், அது மக்களுக்கு போய் சேர்க்கக்கூடிய பணி யார் இடத்துல இருக்குன்னா உங்களை போன்ற இடத்துல தான் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நகர்ப்புற சேவைகளை மக்கள் அறியக்கூடிய வண்ணம் வழிவகைகளை ஏற்படுத்தணும். மாநகராட்சி சேவைகள் மக்களை எளிதில் சென்றடைய தேவையான தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தி வழங்கிட வழிவகை செய்யணும். மக்களுக்கு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழகம் தொடர்ந்து உள்ளாட்சி நிர்வாகத்தில் நல்லாட்சி செய்திட முழுமையான ஈடுபாட்டோடு செம்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யணும். உங்களுக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் நன்கு அறிந்து கொண்டு, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளும் பெருமை சேர்த்து, தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் செயலாற்றிட உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் நடத்த விரும்புகிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, இன்னைக்கு 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குன்னு பெருமையாக சொன்னாங்களே, இன்னார் படித்தா போதும், இன்னார் வேலைக்கு போனால் போதும், இன்னார் பதவிக்கு வந்தால் போதும், இன்னார் அதிகாரத்துக்கு வந்தால் போதும், இன்னார் வீதியில் நடந்தால் போதும், இன்னார் கோயிலுக்குள் வந்தால் போதும், பெண்களுக்கு படிப்பு வேண்டாம், பெண்களுக்கு வேலை வேண்டாம், பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்றெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதை மாற்றி எல்லாருக்கும் எல்லாம் என்பதை உருவாக்கிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை சட்டபூர்வமாக ஆக்கிய ஆட்சியும் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி தான். அனைத்தையும் சமூக ஜனநாயகப்படுத்திய இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, அனைத்து சமூகத்தின் வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களுக்குமான வளர்ச்சி என்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உறுதுணையாக இருக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் ஒன்றிணைந்து ஓரணியாக செயல்பட்டு மக்களுக்கான பணிகளை செய்திட வேண்டும். உங்களை நம்பி நாங்கள் எங்கள் திட்டங்களை ஒப்படைச்சிருக்கிறோம், உங்களை நம்பித்தான், அதை மறந்துடாதீங்க. சில பணிகள் நான் இன்னும் ஒரு வேண்டுகோளை கூட இங்கே எடுத்து வைக்க விரும்புகிறேன். மேயர்களுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய
உயரதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் நான் இதை வேண்டுகோளாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். நான் மேயராக இருந்தப்போ சென்னை மாநகரத்தில் 10 மேம்பாலங்களை கட்டணும். இது வரைக்கும் மாநகராட்சி சார்பில் பாலம் கட்டின வரலாறு கிடையாது. அரசின் சார்பில், நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில், பொதுப்பணித்துறையின் சார்பில், மத்திய அரசு மூலமாக அல்லது மாநில அரசு மூலமாகத்தான் பாலங்கள் கட்டுகிற பணி நடக்கும். ஆனால் முத முதல்ல 96 நான் மேயராக பொறுப்பேற்று சென்னை மாநகராட்சியில் 10 மேம்பாலங்களை கட்டிய முதல் மேயராக நான் இருந்தேன். அதிலும் ஏதாவது ஒரு அரசு பணின்னா காலதாமதமாகத்தான் நடக்கும் எப்போதுமே. அது ஒரு வழக்கமாக இருந்துட்டு இருந்துச்சு. அதை முறியடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு வருஷத்தில் முடிக்க வேண்டிய பணியை 10 மாசத்தில் நாங்கள் அதை முடித்தோம். இன்னும் கூட சொல்லணும்னா மதிப்பீடு போடுவோம். எப்போதுமே ஒரு எஸ்டிமேட்டு ஒரு மதிப்பீடெல்லாம் போட்டோம்னா அது முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மதிப்பீடு போட்டோமோ அதை விட கொஞ்சம் கூட கூட தான் போய் முடியும். ஆனால் 10 பாலங்களை கட்டுவதற்கு நாங்கள் போடப்பட்ட மதிப்பீட்டில் 30 கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி மாநகராட்சியினுடைய கஜானாவில் நாங்கள் சேர்த்தோம். அது மிகப்பெரிய சாதனை. அது எப்படி நடந்துச்சுன்னா ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கேட்டுக்கிறேன், ஒரு ஜாயின்ட் கமிட்டி போடுங்க, ஒரு கூட்டுக்குழு. ஒரு பாலம் கட்டுறோம்னா அந்த பாலத்தை வந்து மாநகராட்சி நினச்ச உடனே எப்படி கட்டி முடிக்குதுன்னா அதில் டெலிஃபோன் கேபிள் போவோம், ரோடை தோண்டும் போது அது கட்டாகும், அப்புறம் ரோடு போடணும், மழைநீர் கால்வாய் இருக்கும், அப்புறம் கழிவு நீர் போகிறதுக்கு அது. ஆக இப்படி பல பணிகள், பல குழாய்கள் இருக்கும், அதெல்லாம் விட்டு அது அதுக்கு அதுக்கெல்லாம் டேமேஜ் ஆகும், அதுக்கெல்லாம் பாதிப்பு வரும், அதனால் பல சங்கடங்கள் வரும், அதனால் பணிகள் கொஞ்சம் லேட்டாகும். அதனால் தபால் துறையாக இருந்தாலும், ரயில்வே துறையாக இருந்தாலும், தொலைபேசி துறையாக இருந்தாலும், பொதுப்பணித்துறையாக இருந்தாலும், டிராஃபிக் அந்த துறையாக இருந்தாலும், அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக வச்சு ஒரு குழு, ஒரு ஜாயின்ட் கமிட்டி போட்டு அந்த பாலம் கட்டி முடிக்கிற வரையில் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை அவங்க கூட்டத்தை கூட்டி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா அது உடனடியாக அந்த பணிகளை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும். ஆகவே அதையும் பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரணும். நான் மேயராக பொறுப்பேற்றப்போ பொறுப்பில் இருந்த நேரத்தில் பொறுப்பேற்ற அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 15-20 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. 96 எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி நிற்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. முதல்வர் அவர்கள் நான் பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் பார்க்க வரணும், நிவாரணப் பணிகளை முடுக்கி விடணும் அப்படின்னு முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு செய்தி வருது. அப்புறம் அவர் அழைச்சிக்கிட்டு ஒரு வேனில் உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் சென்னை மாநகர் முழுவதும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கூட வேடிக்கையாக கலைஞர் சொன்னார், முதல்வர் சொன்னார், ஸ்டாலின் எப்போ மேயர் ஆனானோ அப்போவே மழை பெயராகவே நடந்துட்டுருக்குனாரு. அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது எனக்கு. அதனுடைய அனுபவம் தான் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா, அதை விட கூடமே எங்கே பார்த்தாலும் மழை பெய்து தண்ணி, வரலாற்று இல்லாத அளவுக்கு மழை பெய்து தண்ணி நிற்குது. ஆக அப்போ இந்த மாநகராட்சிக்கு யார் வந்தால் பொருத்தமாக இருக்கும், யாரை கமிஷனராக கொண்டு வரணும்னு நாங்கள் அதிகாரிகள்லாம் கலந்து பேசினப்போ ஒவ்வொரு முறையும் எங்கேயாவது புயல்னா இப்போ கமிஷனராக இருக்கக்கூடிய பேடி அவர்களை தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. இப்போ அவரை கொண்டு போடுங்கன்னும் வந்து அவரை கொண்டு அந்த பொறுப்பெடுத்துக்கிட்ட பிறகு தான் இப்போது மாநகராட்சியில் மிக சிறப்பான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். நேரவர்கள் இந்த துறைக்கு அமைச்சராக போட்ட உடனே இந்த துறைக்கு யாரை அதிகாரியாக போடணும், செயலாளராக கொண்டு வரணும்னு நினச்சப்போ என்னுடைய நினைவுக்கு வந்தது சிது சிவதாஸ் மீனா தான். அப்போ அவர் சென்னையில் உள்ள, அவர் டெல்லியில் இருக்கார், டெல்லியில் அந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல தகவல் அனுப்பிச்சோம், நீங்கள் சொன்னால் வந்துடுறேன்னாரு, சொன்னால் இல்லை உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி அந்த துறைக்கு அவரை செயலாளராக போட்டிருக்கிறோம். ஆக ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த பணிகளை வேகப்படுத்தணும், விரைவுபடுத்தணும், மக்களுக்கு போய் சேரணும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே நிச்சயமாக உறுதியாக ஆட்சிக்கு வந்து
இந்த 10-11 மாத காலம், அடுத்த 7ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் ஆக போகுது. ஆக இதற்கிடையில் ஏற்கனவே ஊரக பகுதியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நகரப்பகுதியில் நடைபெற்று இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம்னா இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் மக்களிடத்தில் போய் சேர்ந்துருக்கு. மக்கள் நம்முடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆக அந்த நம்பிக்கைக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் உனக்கு பணி அமைந்திட வேண்டும், அதற்கு பணியாற்ற உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பயிற்சி பாசர கூட்டம் பயன்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.